எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் அலசுவதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேடையில் வந்து திடீர்னு ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மணி நேரம் அவர் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுல கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது, கொஞ்சம் லிட்ரேச்சர் இருக்குது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்குது, கொஞ்சம் ஃபிலாசபி இருக்குது, கொஞ்சம் சைக்காலஜி இருக்குது, கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஹியூமர் இருக்குது, சில அனக்டோட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஜோக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சில பேரபிள்ஸ் ஃபேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் பேசுகிறதுங்கிறது வந்து அவர் ஏதோ ஒரு மணி நேர தயாரிப்பு இல்லை, அது ஒரு 20 ஆண்டுகளாக வந்து அவர் படித்ததனுடைய, கேட்டதனுடைய, சிந்தித்ததனுடைய ஒரு திரட்சி. நம்ம மோர் கடைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா அந்த மோரை ரொம்ப நேரம் கடையும் போது தான் அது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வெண்ணெய் வருது. பாலை அடுப்பில் வச்சாக்க அது ரொம்ப நேரம் சூடுபடுறதுனால ஒரு டைமில் அது பொங்குது, பொங்கி வழியுது. அது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் அடைவோம் அப்படிங்கிறது தெரியாது. அது லாங்குவேஜில் எதில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சரளமாக இங்கிலீஷ் பேசுவோம், திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஈஸியாக வரும். இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு ஒரு நாள் அது உங்களையே அறியாமல் வெளிப்படுகிற ஒன்று. அதனால் என்னென்னா இந்த முயற்சிங்கிறத ப்ராப்பராக பண்ணுறதுல தான் வந்து வாழ்க்கையினுடைய வெற்றியே அடங்கி இருக்கிறது. முதல்ல எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? நிறைய பேர் என்னென்னா எக்ஸாமினேஷனுங்கிறத ஒரு தண்டனையாக பார்க்குறாங்க. தண்டனையாக பார்த்தாக்க அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம படித்ததெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கேள்வி கேட்டவுடனே சில பசங்க அப்படி கையை தூக்கிட்டு நான் சொல்கிறேன்னு போட்டி போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த விடை தெரியுது. சில பசங்க அப்படியே அவனுக்கு தெரியாது, அப்படியே அந்த எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்க, அவன் பின்னாடி இப்படி தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருவான், நம்மளை ஏதாவது கேட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுது, அதை எப்படி வெளிப்படுத்துறது. ஆக எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு வாய்ப்பு. உலகத்தை எப்படி பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்குறோமா நெகட்டிவாக பார்க்குறோமா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு பையன், அவனுக்கு விழிகள் இல்லை, அவன் வந்து நியூயார்க்கில் ஒரு தெருவில் உட்காந்துக்கிட்டு ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போர்டை வச்சுருந்தான். யாருமே காசு போடலை. அந்த பக்கமாக ஒருத்தர் வந்து அவர் பார்த்தார், அவர் என்ன பண்ணார், அந்த போர்டை மாற்றி வேறு ஒரு போர்டை வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவன் தட்டில் வந்து சில்லறையாக விழுந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன போர்டு வச்சார்னா, இந்த உலகம் எவ்வளவு அழகானது, அதை உங்களால் பார்க்க முடிகிறது, என்னால் முடியவில்லை அப்படின்னு அந்த போர்டு வச்சார். ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனால் கன்வே பண்ண அந்த விதம் வந்து வேறு இல்லையா. நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்க போகிறோம், பாசிட்டிவாக பார்க்க போகிறோமா நெகட்டிவாக பார்க்க போகிறோமா, ஒரு வைராகியத்தோடு பார்க்க போகிறோமா வைராகியம் இல்லாமல் பார்க்க போகிறோமா. கிளென் ஹென்னிங் கன்னிங்ஹாம்னு ஒருத்தர் சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குளிர்காலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் போட்டு அந்த அப்போ அடுப்பை மூட்டுவாங்க, கணப்பு அடுப்பு. அந்த குளிரில் தான் வந்து எல்லாருமே வந்து இதமாக இருக்க முடியும். இவர் என்ன பண்ணார்னா, போய் அடுப்பு மூட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பத்திருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, உயிர் போகலை. இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு இந்த பையனுக்கு, இந்த பையன் வந்து பொழைக்காமல் செத்து போயிடுறதே நல்லதுன்னு அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் ஆனால் இவர் இந்த சின்ன பையன் கேட்குறான், கேட்டவுடனே சொல்கிறான், இல்லை இல்லை நான் நிச்சயமாக பொழைப்பேன், பொழைச்சி தான் தீருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பொழைச்சிட்றான், ஆனால் கால் செயல்படாத அளவுக்கு ரொம்ப சூமி போயிருக்கு. பொழைச்சி பிரயோஜனம் இல்லை, செத்துருந்தாலே பரவாயில்ல, இந்த கால் இப்படி இருக்குது, இவனால் நடக்க முடியாது, இவன் பெரிய பேர்டனாக இருப்பான் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை நான் நிச்சயமாக சர்வைவ் ஆவேன் அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணிக்கிறான். வீல் சேரில் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா கொண்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க அம்மா எங்கேயோ போகிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், வீல் சேர்லேருந்து ஹீ த்ரோஸ் ஹிம்செல்ஃப் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறான் அந்த பையன், அந்த காலை வந்து அப்படி போய் ஒரு ஃபென்ஸ் பக்கத்தில் போய் பிடிச்சி ரொம்ப நிற்க ட்ரை பண்ணுறான். இந்த இதெல்லாம் மீறி நிற்க ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் அந்த காலில் வந்து ஒரு சின்ன சக்தியை ஃபீல் பண்ண முடியுது.
அவங்க அம்மா டெய்லி மசாஜ் பண்ணி விடுறாங்க. இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நடக்க ட்ரை பண்ணுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனால் சகஜமாக நடக்க முடியுது. நடக்கிறதோட நிறுத்தலை, நான் வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிறான். வேகமாக ஓடுறான் அந்த பையன். கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி 1934 ஒரு மைலை 4:068 கடக்கிறான். அன்னைய ரெக்கார்டை க்ரியேட் பண்ணவன் அந்த பையன்தான். அதுக்கப்புறம் என் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான். கன்னிங் ஹேம் 1936 யூ வாஸ் சோசன் அஸ் த பெஸ்ட் அத்லட் இன் த வேர்ல்டு. அந்த பையனுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நடக்க முடியலன்னொன்னு அப்படியே உட்காந்துருவோம். ஒரு ஆளுங்க தீப்பிடிச்ச வீடு, அவன் எந்திரிச்சு தீப்பிடிச்சதுன்னு இந்த பேரல்டிக் அட்டாக் வந்தவன், அவன் எந்திரிச்சு தீப்பிடிக்குதுன்னு ஓடி இருக்கான் வெளியே. ஒரு ஆள் பார்த்துட்டு, ஹே நீ நடக்கக்கூடாதுப்பா, நீ எப்படிப்பா ஓடுறானோன்னு தொப்புன்னு விழுந்துட்டான் அவன். நம்ம வந்து ஓடுறவனையும் உழ வச்சிருவோம். நடக்க முடியாதவர்களையும் நடக்க வைப்பது தான் ஊக்கப்படுத்துவது, செய்ய முடியாதவர்களையும் செய்ய வைப்பது தான் கல்வி. என்னால் இயலாது என்று நினைப்பவனையும் தன்னம்பிக்கை கொள்ளச் செல்வது செய்வது தான் வாழ்க்கை. அதுதானே, அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் ட்ரை டு மோட்டிவேட் த பீப்புள். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி. அவங்களால முடிஞ்சால் ஏன் நம்மளால் முடியாது? ஏன் முடியாது? வி கேன். அப்போ இது மாதிரியான விஷயங்களில் கல்வி என்பதை முதல்ல ஒரு தடை, ஒரு தண்டனை, எப்படா பரிச்ச முடியும் இந்த மாதிரி நினைக்காம அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். நீங்கள் யார் பக்கத்தில் போய் உட்காருவீங்க? உங்கள் நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா உங்கள் அவங்க ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். நீங்கள் போய் உட்கார்ற ஆள் வாழ்க்கையே விரக்தி அடைகிற மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியும்? இந்த ஒருத்தர் இருந்தார் கிரேக்கத்தில், அவர் என்னென்னா வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேரை தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டினார். நிறைய பசங்க தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எல்லோரும் மரணம் தானே அடைய போகிறோம். அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கேட்டவெல்லாம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒருத்தன் அவரை பார்த்து கேட்டான், உங்களுக்கு 80 ஆகுது, நீங்கள் ஏங்க தற்கொலை பண்ணிக்கலான்னு? நானே தற்கொலை பண்ணிக்கிட்டா வேற யாரு தான் மற்றவங்களை தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுவாங்க அப்படின்னார் அவர். அது மாதிரி சில பேர் பக்கத்தில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு 5 உங்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற உற்சாகத்தையும் போக்கடிச்சிருவாங்க. சில பேர் உடம்பெல்லாம் வெளியாக இருக்கும், அருமையாக இருக்கணே, நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. சில பேர்கிட்ட போய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுண்டு விரலில் ஒரே வலிப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வலிக்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும், எத்தனை பேருக்குப்பா நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், என்னப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்கள் சுண்டு விரலே வலிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நம்பிக்கை உடையதை, நம்பிக்கையோடு அந்த எக்ஸாமை அணுகணும். அந்த நம்பிக்கையோடு நாம் வந்து அதை கையாளணும். அதனால் அதை பற்றிய பயத்தை எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து வெற்றி பெற்று விடுவோம். அதுதான் முதல் படி. அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் உங்கள்கிட்ட சொன்னேன்.